இணையம் என்கிற ஒரு கண்டுபிடிப்பு, இன்டர்நெட், அது கண்டுபிடிக்கப்பட்டது. போர் நடைபெறும் பொழுது எல்லா தகவல் தொடர்புகளும் துண்டிக்கப்படும். அப்படி துண்டிக்கப்பட்டால் இராணுவ சமிக்கைகளை கடத்துவதற்காகத்தான் இணையத்தை கண்டுபிடித்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம பல்வேறு பயன்பாடுகளுக்கு இணையத்தை நாம் பயன்படுத்துகிறோம். வயகரா என்ற ஒரு மாத்திரை, அது கண்டுபிடிக்கப்பட்டது உயர் இரத்த அழுத்தத்தை உருவாக்குவதற்காக, லோ பிபி உள்ளவங்களுக்கு ஹை பிபியை உருவாக்கணும் என்பதற்காகத்தான் அந்த மாத்திரை கண்டுபிடிக்கப்பட்டது. அது வயகரா மாத்திரை இன்றைக்கு வேறொரு பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது. சேலையும் வேட்டையும் கண்டுபிடிக்கப்பட்டது நாம் உடுத்துவதற்காக, ஆனால் அதை நாம் தொட்டிலுக்கு குழந்தை ஆட்டுவதற்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் 1948 உருவாக்கினார்கள், கண்டுபிடித்தார்கள், உருவாக்கினார்கள். தமிழர்களை அழிக்க வேண்டும், ஊர்வாளியை அறுக்க வேண்டும் என்று 1942 திமுகவை ஆரம்பித்தார்கள். ஆனால் 1948 ஆரம்பித்து ஊர்வாளியை 50 வருஷம் அழித்து முடித்திருக்கார்கள். உலகத்திலேயே ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றிய ஒரே கட்சி திமுக மட்டும்தான். என் அன்பிற்குரிய மக்களே, காமராஜர் அரசியலுக்கு அழைத்தார். நாட்டில் இருக்கிற நல்லவர்கள் எல்லாம் காமராஜர் நம்மை அழைக்கிறார் என்று நாட்டில் இருக்கிற அத்தனை நல்லவர்களும் ஓடி போய் காமராஜர் சேர்ந்தார்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இளைஞர்களை அழைத்தார். வீரமிக்க இளைஞர்கள் எல்லாம் நேதாஜி நம்மைத்தான் அழைக்கிறார் என்று வீரமிக்க இளைஞர்கள் நேதாஜி நோக்கி ஓடினார்கள். பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அரசியலுக்கு அழைத்தார். தென்னாட்டு மக்கள் எல்லாம், வீரமும் விவேகம் நிறைந்த மக்கள், முத்துராமலிங்க தேவர் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று அவரை நோக்கி ஓடினார்கள். என் அன்பிற்குரிய மக்களே, கலைஞர் கருணாநிதி அரசியலுக்கு அழைத்தார். அயோக்கியர்கள் அத்தனை பேரும் தலைவர் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று கலைஞரோடு சேர்ந்தார்கள். நாடு நாசமாய் போய் 50 வருஷமாச்சு. உங்களுக்கு மரமேற தெரிந்தால் நீங்க புலிகிட்ட இருந்து தப்பிக்கலாம். ஒரு தீப்பந்தம் இருந்தால் நீங்க கரடிக்கிட்ட இருந்து தப்பிக்கலாம். உங்களுக்கு வளைந்து நெளிந்து ஓட தெரிந்தால் பாம்பிடம் இருந்து தப்பிக்கலாம். உங்களுக்கு பதுங்கு குழியில் பதுங்க தெரிந்தால் யானையிடம் இருந்து தப்பிக்கலாம். என் அன்பிற்குரிய மக்களே, நீங்க தப்பிக்கவே முடியாத ஒன்றே ஒன்று, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போடுவதுதான். தப்பிக்கவே முடியாது, டெத்து கன்ஃபார்ம். என் அன்பிற்குரிய மக்களே, ஒரு 100 பேர் ஒரு படகிலே பயணம் செய்கிறார். 100 பேர் பயணம் செய்கிற படகில் ஒருவன் ஓட்டையை போட்டு வருகிறான். ஒருவன் ஓட்டையை போட்ட பிறகு 99 பேர் சொல்கிறான், நீ ஓட்டையை போட்டு விட்டாய், படகு மூழ்க போகிறது, நீ சாக போகிறார் என்று. அந்த ஓட்டையை போட்டவன் சொல்கிறான், நான் ஓட்டையை போட்டாலும் என்னோடு சேர்ந்து நீங்கள் 99 பேரும் சாக போறீங்க அப்படின்னு அவன் சொல்றான். படகில் செல்கிற ஒருவன் ஓட்டையை போட்டாலும் 100 பேர் சாவது இயல்பு, திமுக அதிமுகக்கு ஓட்டு போட்டாலும் நாம சாவது இயல்பு. இது யதார்த்தமான உண்மை. சூப்பர்மேனு ஸ்பைடர்மேனு சக்திமான் காப்பாத்துவார்னு மாடியிலிருந்து குதிக்கிறதும் திமுக அதிமுக ஓட்டு போட்டு நாட்டை நல்லது நடக்கு நம்புறதும் ஒண்ணுதான், சாவு உறுதி. ஸ்பைடர்மேன் வரமாட்டான், சக்திமான் வரமாட்டான், சூப்பர்மேன் வரமாட்டான், குருவி கூட்டத்துல ஸ்டாலின் வராது, வாய்ப்பு இல்ல. திமுகக்கு ஓட்டு போடுங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு ஓட்டு கேட்டாங்க. அந்த மகிழ்ச்சிக்கு ஓட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னா, நான் நாங்க கூட கேட்டோம். ஏன்னா நான் கல்யாணம் முடிச்சா என் வீட்டுல தான் பிள்ளை பிறக்கும், எப்படி பக்கத்து வீட்டுல பிள்ளை பிறக்கும். நாம் தமிழ்ச்சிக்கு ஓட்டு போட்டா நாம் தமிழ்ச்சி தானே ஜெயிக்கும். என் வீட்டுல சுவிட்ச் போட்டா பக்கத்து வீட்டுல லைட் எரியும்னா என்ன அர்த்தம்? நாம் தமிழ்ச்சிக்கு ஓட்டு போடாதிய, பிஜேபி உள்ள வந்துடும். சரி, இப்ப பிஜேபி உள்ள வரல, இப்ப யாருக்கு ஓட்டு போடுறது? எல்லோரும் சொன்னார்கள், திமுகவுக்கு நாங்கள் தான் மாற்று, அதிமுகவுக்கு நாங்கள் தான் மாற்று. இந்த மாற்று முன்னேற்று என்ன பேசுறவன், நாங்கள் தான் மையம் என்று பேசியவன் இப்ப எந்த சந்து புந்துவிருக்கே தெரியல. அப்ப என்ன தெரியுது, இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு ஒரே மாற்று நாம் தமிழ் கட்சி என்பதை வேலூர் பாராளுமன்ற தொகுதி இந்த இடைத்தேர்தல் நிறைவேற்றிருக்கிறது. எங்க அண்ணன் கல்யாண சூழல் கூட சொன்னாங்க, என்னன்னா மையம் கமலஹாசன் வந்து விஜய்டியோட பேமெண்ட் வரல அப்படின்னு. கமலஹாசனுக்கு வந்து இப்ப அவரு வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிருந்தா அவருக்கு ஆசை, அவர் கிளம்பிட்டாரு. கிளம்பணும்னு நடிச்சு கொடுத்துட்டு போங்க. அவன் பாக்குற பணமா தேர்தலா? பணம் தான், முடிச்சு கதை. இப்ப லூஸ்லியாவ லூஸ் ஆகுறது, சேரனை பைத்தியமாகிறது. இப்ப அவரு பிக் பாஸ்ங்கிறது வந்து சாதாரணம் இல்ல, அதெல்லாம் உங்க லைஃப். ஏன்னா அங்கதானே தண்ணி கிடைக்குது, அங்கதானே பிக் பாஸ் விவசாயம் பண்ணி உரம் போட்டு உழுது உங்களுக்கு பயிர் தர்றாங்க. கோதுமை நெல்லுல உங்க பிக் பாஸ் தானே வரப்போகுது உங்களுக்கு. இப்பேற்பட்ட தலைவர்களின் நாட்டில் நம்பினார்கள். நீங்கள் வலது பக்கம் நிக்காமல் இடது பக்கம் இல்லாமல் மையத்தில் இல்லைங்க, லாரி வரும் ஆடிபட்டு சாவீர்கள் என்று சொன்னா அதையும் நாட்டை நம்புறா, தலைவனா கொண்டாடுனா.